வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.1ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன் x³ - 9x² + 14x + 24 = 0 இஃப் இட் இஸ் गिवन தட் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:2. சோ நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, அதை சால்வ் பண்ணி அதோட ரூட்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ we can take that roots as alpha beta gamma be the roots of x³ minus 9x² plus 14x plus 24 equal to 0. இது என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு ரூட்ஸோட ரேஷியோ வந்து 3:2 கொடுத்தாங்க. எனி டூ ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம், நான் ஆல்பா பீட்டா எடுத்துக்கேன். சோ ஆல்பா இஸ் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் 3:2 எடுத்துக்கேன். அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 3k அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2k. ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ப்ளே பண்ணி எடுக்கணும் இல்லையா. சோ 3k 2k எடுத்தாச்சு. நான் சிக்மா 1 கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் சிக்மா 1? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு x² கோஎஃபிஷியன்ட் சைன் சேஞ்ச் பண்ணி. இந்த மோனிக் ஈக்குவேஷன் தான் x² கோஎஃபிஷியன்ட் மட்டும் அப்படி எடுத்தா போதும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ மைனஸ் 9 என்னது? பிளஸ் 9. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆல்பா? ஆல்பா வேல்யூ 3k. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் பீட்டா? பீட்டாவோட வேல்யூ 2k. காமா நமக்கு தெரியாது, சோ காமாவே போடுறோம். ஈக்குவல் டு 9. ஆல்பா இன் டம்ஸ் ஆஃப் கேல வந்துருச்சு, பீட்டா இன் டம்ஸ் ஆஃப் கேல வந்துருச்சு, ஆனா காமா இன் டம்ஸ் ஆஃப் கேல வந்துடலாம். இப்போ 3k plus 2k என்ன கணக்கு? 5k. 5k ஆன்சர் பண்ணுவோம். இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 9 minus 5k. ஆல்பாவோட வேல்யூ 3k, பீட்டாவோட வேல்யூ 2k அண்ட் காமாவோட வேல்யூ 9 minus 5k கொண்டாண்டோம். இப்போ நம்ம k-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா போதும், அதெல்லாம் நம்ம இதல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். சிக்மா 1 கண்டுபிடிச்சோம், அடுத்து சிக்மா 2 யூஸ் பண்ணி நம்ம k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க பார்க்கலாம். சோ வாட் இஸ் சிக்மா 2? சிக்மா 2ங்கறது என்ன? ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா காமா. சோ அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 14. அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணாம அப்படியே தான் இருக்கும். சோ பிளஸ் 14. இப்போ இதுல ஆல்பாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ, காமாவோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ ஆல்பாவோட வேல்யூ 3k, பீட்டாவோட வேல்யூ 2k பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ 3k அண்ட் காமாவோட வேல்யூ 9 minus 5k plus beta oda value 2k into gamma oda value 9 minus 5k is equal to 14. ipo ulla into pannala 3 into 2 6k² plus 3k into 9 so 27k nandruma adu 3 into minus 5 nandru minus 15k² next 2k into 9 nandru plus 18k nandruma next 2 into minus 5 minus 10k² is equal to 14. இப்போ பாரு -15k² -10k² என்ன ஆகும்? -25k² -25k² plus 6k² அப்ப என்ன ஆகும்? -19k². ஓகே, அடுத்து k டம் எடுத்துக்கலாம். 27k plus 18k ஆட் பண்ணினா என்ன வரும்? 45k வந்துருமா? 27 plus 18 so 45k. ஓகே, 45k இந்த 14 அப்படியே இருக்கு, plus 14 அப்படியே இருக்கு. நமக்கு k² டம் எப்பவுமே நெகட்டிவா வச்சிருக்க மாட்டோம், சோ பாசிட்டிவ் வச்சிருக்கா இந்த ரெண்டு டம்மே அன்சேவ் பண்ணி போறோம். அப்ப கொண்டா நம்ம 19k² -45k plus 14 equal to 0. சோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு k ஓட வேல்யூ கிடைச்சிரும். k ஓட வேல்யூ கிடைச்சதுன்னா அத கொண்டா இந்த மூணு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get the required answer. சரி, இப்போ வந்து நம்ம 19 14 மல்டிப்ளை பண்ணலாம். கான்ஸ்டன்ட்லயும் கோஎஃபிஷியன்ட்லயும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணுமா? சோ 19 14 மல்டிப்ளை பண்ணா 9 4 ஆர் 36, 6 கேரி 3, 1 4 இஸ் 4, 4 plus 3 7, 1 9 இஸ் 9, 1 1 இஸ் 1, 6 இங்க 6. சோ 266. சோ ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணா 266 வரணும், ஆட் பண்ணா எனக்கு -45 வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ 266 க்கு நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சோ 2 டைம்ஸ் போட்டோம்னா 1 3 3 1 33 வருது 7 டைம்ஸ் போடலாம் 1 7 6 வரும் 63 வரும் 9 டைம்ஸ் 19 ஆல்சோ பிரைம் நம்பர் அப்போ 266 நம்ம எத்தனை விதமா எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 133 எழுதலாம் அல்லது 2 sums of 14 ஆ 14 into 19 போடலாம் அல்லது இந்த 2 into 19 மல்டிப்ளை பண்ணு 2 into 19 மல்டிப்ளை பண்ணா 38 ஆ 38 into 7 எழுதலாம். 266 into 1 எழுதலாம். சோ இத்தனை வகை எழுதலாம். சரியா, இதுல நமக்கு ரெண்டுமே சேம் சைன் தான் வரணும் அண்ட் இங்க மைனஸ் ரெண்டு சைனும் என்னதான் இருக்கணும்? மைனஸா தான் இருக்கணும். இப்ப ஆட்
பண்ணா எனக்கு 45 வரும் இதுல எதை எடுத்து ஆட் பண்ணா எனக்கு 45 வரும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எடுத்தா தான் எனக்கு 45 வருது இதெல்லாம் எதுமே ஆட் பண்ணா 45 வராது 38 plus 7 48 வரும் 45 சோ இங்க -38 -7 வருது இப்போ நான் என்ன பண்ணேன் 19 ஆல் இன்டு பண்ணி தான் எடுத்தேன் இப்போ மறுபடியும் 19 ஆல் டிவைட் பண்ணனும் சோ டிவைட் பை 19 இங்க டிவைட் பை 19 இது கேன்சல் 2 டைம்ஸ் வரும் அப்ப -2 இந்த -7/19 அப்படியே இருக்கும் அப்ப இத நம்ம ஃபேக்டர் எழுதணும்னா k-2 னு வரும் 19k-7 = 0 k = 2 and k 19k-7 = 0 போட்டினா k = 7/19 வரும் சோ k ஓட வேல்யூ 2 வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ஆல்பா பீட்டா காமா காமா கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி k = 7/19 வச்சு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் இப்போ வென் சிங் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா சோ வென் k = 2 2 வச்சு கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சோ k ஓட வேல்யூ 2 வந்து ஆல்பா 3 × 2 = 6 நான் இப்போ சைடுலயே ரெண்டையுமே கண்டுபிடிச்சறேன் இது k ஓட வேல்யூ 2 இந்த k ஓட வேல்யூ 7/19 ரெண்டே அட டைம் கண்டுபிடிச்சறேன் சோ 3 × 2 = 6 அதே இங்க ஆல்பா ஓட வேல்யூ என்ன வரும் 3 × 7/19 ஆ 3 × 7 = 21 சோ 21/19 ஓகே அடுத்து பீட்டா ஓட வேல்யூ 2k வா அப்ப 2 × 2 சோ 2 × 2 = 4 இங்க பீட்டா = 2 × 7/19 சோ 2 × 7 = 14 14/19 சோ இத ரெண்டே முடிச்சாச்சு நெக்ஸ்ட் காமாவோட வேல்யூ வேணும் காமாவோட வேல்யூ 9 - 5 கேவா அப்ப 9 - 5 × 2 கேவோட வேல்யூ 2 தான் கிடைக்கும் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப என்ன ஆகும் 9 - 10 = -1 கிடைக்குது இங்க போட்டோம்னா காமா = 9 - 5 × 7/19 வரும் அப்ப என்ன ஆகும் இது எல்சி மட்டும்னா 9 × 19 போடினா 9 - 81 1 carry 8 9 + 1 = 171 வருமா சோ 171 - 35/19 வரும் சோ 171 ல இருந்து 35 போச்சுனா 11 ல 5 போச்சுனா 6 இங்க 6 ல இருந்து 3 போச்சுனா 3 136 சோ தட் இஸ் ஈக்குவல் டு 136/19 தாப்போ இப்போ நமக்கு தேவையான ரூட்ஸ் கிடைச்சது தாப்போ த ரிக்வயர்ட் சொல்யூஷன் இஸ் Acquire roots are அப்படினு போட்டு 6, 4, -1 are அடுத்து 21/19, 14/19, 136/19 சோ 2 செட் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு